எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மூன்லைட் வியூஸ் சேனல். சர்வைவர் எபிசோட் 62. எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து உமாபதிக்கு ஏதோ கொரோனா சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி டாக்டர் கிட்ட செக்அப் பண்ண போனார். ஸோ லேடி கேஷ் அவங்க வீடியோவில் மென்ஷன் பண்ண நேரம் வந்து இந்த சர்வைவரில் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவில் அவங்க சொல்லியிருந்தபடி அவங்க கூட சேர்ந்து 3 பேருக்கு கொரோனா சிம்டம்ஸ் வந்திருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ உமாபதிக்கு அதுதான் அஃபெக்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் கொடுமை என்னென்னா, டாக்டர் கிட்ட செக்அப் பண்ணிட்டு உமாபதி அந்த கேமில் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்காரு. பார்க்குறதுக்கே அவர் ரொம்பவே டல்லாக தான் இருந்தார். கேம் விளையாட வந்திருக்காங்க. எதுவாக இருந்தாலும் அந்த ஷோவில் கண்டஸ்டன்ட் அத்தனை பேர் கலந்துருக்காங்க. ஒருத்தருக்கு கொரோனா சிம்டம் இருந்ததுன்னா அவரை உடனே தனிமைப்படுத்தப்பட்டிருக்கணும். பட் செக்அப் பண்ண பிறகு கூட அவர் போய் எல்லாரு கூடயும் தான் மிங்கிளாகி உட்காந்துட்ருக்காரு. இன்டர்நேஷ்னல் லெவலில் ஷோ பண்ணிகிட்ருக்காங்க. இவ்வளோ அசால்ட்டாக ஒரு கொரோனா சிம்டம்னு வந்திருக்கிறத கேஷுவலாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. இவருக்கு வந்ததே ரொம்ப ஆபத்தான விஷயம். கூட இருக்கிறவங்களுக்கும் சேர்த்து அஃபெக்ட் ஆனால் என்ன ஆகிறது, யாருக்கு பதில் சொல்கிறதுன்னு தெரியல. இங்கே போன டைம் மலையாளம் பிக்பாஸில் இப்படி தான் உள்ளேருந்த ஒரு கண்டஸ்டண்ட்டுக்கு கொரோனா சிம்டம் வந்துருச்சுன்னு கம்ப்ளீட்டாகவே அந்த செட்டையே இழுத்து மூடிட்டாங்க. எல்லா கண்டஸ்டண்ட்டையும் வெளியே அனுப்பிட்டாங்க. ஆனால் சர்வைவரில் இப்படி அஃபெக்ட் ஆன பிறகும் ஷோவை கண்டினியூ பண்ணியிருக்காங்க. இதனால யாருக்கும் சீரியஸ் ஆகாமல் இருந்தால் சரி, யாருக்கும் சீரியஸ் ஆகலைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ எல்லாம் வெளியே வந்துட்டாங்களே, நல்லா தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் இவ்வளோ பெரிய ஷோ நடத்துகிறவங்க அந்த கண்டஸ்டண்ட்டோட உயிரை வச்சு விளையாடக்கூடாது. அதுவும் சொந்த ஊரில் இருந்திருந்தால் கூட பரவாயில்ல. இங்கேருந்து கடல் கடந்து போய் ஜான்சிபார் ஐலாண்டில் உட்காந்துட்ருக்காங்க. இங்கே வந்து இவ்வளோ அசால்ட்டாக இருக்கிறாங்க. உமாபதிக்கு ஃபஸ்ட்டு அஃபெக்ட் ஆனது தான் இன்னும் 3 கண்டஸ்டண்ட்டுக்கு அஃபெக்ட் பண்ணிடுச்சு போல இருக்குது. ஸோ லேடி கேஷ் இப்போ கொஞ்சம் ஹெல்த்தியாக தான் இருக்காங்க. இனிமேட்டு தான் அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். சர்வைவர் டீம் வந்து ரொம்பவே பெரிய தப்பு பண்ணியிருந்திருக்காங்க. ஏதோ எந்த கண்டஸ்டண்ட்டுக்கும் சீரம் ஹெல்த் இஷ்யூ ஆகலை அப்படிங்கிறதுனால பரவாயில்ல. ஏதாவது ரிஸ்கில் கொண்டு போய் முடிஞ்சிருந்ததுன்னா இந்த ஷோக்கே வந்து இந்த டைமே பால் ஊற்றி மூடியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எல்லாருக்கும் ஒரு சின்ன டாஸ்க் ஒன்று வச்சாங்க. சில யோகா போஸஸ் எல்லாம் பிக்சராக கொடுத்துட்டாங்க. அதை பார்த்துட்டு மற்றவங்க எல்லாம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நிறையா கப்புள் யோகா, சிங்கிள் யோகா அந்த மாதிரியெல்லாம் நிறையா இருந்தது. ஜஸ்ட் இது கேஷுவலாக யோகா தானே, ஏதோ ஃபன் டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு சில பேரெல்லாம் யோகா பண்ண வரல. இதில் வந்து அதிகமாக பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா நந்தா, வெனிசா, விஜி, உமாபதி, அம்சத் இவங்கெல்லாம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. லேடி கேஷ் பெரிய டாஸ்க் தான் பண்ணல, அட்லீஸ்ட் இந்த யோகாவாவது பண்ணுவாங்கன்னு பார்த்தா அதையும் பண்ணலை. இந்த சர்வைவர் முடியறதுக்குள்ளே லேடி கேஷ் ஏதாவது ஒரு டாஸ்க்காவது உருப்படியாக பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தா, நம்ம காத்துட்டு இருக்கிறதுக்குள்ளார அவங்க இந்த ஷோக்கே டாடா பாய் பாய் சொல்லிட்டு வெளியே போயிடுவாங்க. ஸோ இந்த யோகாலாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த யோகாவில் நல்லா செஞ்ச 5 பேரை சூஸ் பண்ணுங்கள், அவங்க கூட நீங்களும் சேர்ந்துக்கோங்க அப்படின்னு இனிகோக்கு வந்து ஒரு ஸ்க்ரால் கிடச்சிது. இந்த 6 பேரும் சேர்ந்து ஒரு போட்டி போடுவாங்க. அந்த போட்டியில் ஜெயிக்கிறவங்களுக்கு ஹிட்டன் இம்யூனிட்டி ஐடல் எடுக்கிறதுக்கான சீக்ரெட் மெசேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா எல்லாருமே இப்போ யோகா பண்ணியிருந்திருப்பாங்க. யோகாலாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் தெரியுது இது ஹிட்டன் இம்யூனிட்டி ஐடலுக்கு ஒரு வழிவகுக்கிற டாஸ்க் அப்படிங்கிறது. இனிகோ தான் இந்த வாரத்தோட ட்ரைபல் லீடர் இல்லையா? ஸோ அவர் தான் வந்து 5 பேரை சூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உமாபதி, விஜி, நந்தா, வனிசா இவங்க எல்லாத்தையும் சரியாக சூஸ் பண்ணார். ஆனால் எதுக்கு விக்ராந்தை சூஸ் பண்ணாருன்னு தான் தெரியல. விக்ராந்தை விட அம்சத் நல்லாவே பண்ணிட்டு இருந்தார். ஸோ ஃபைனலாக விஜய், உமாபதி, நந்தா, வெனிசா, விக்ராந்தி, இனிகோ இவங்க 6 பேரும் சேர்ந்து தான் வந்து அந்த ஹிட்டன் இம்யூனிட்டி ஐடலுக்கான சேலஞ்சை பண்ண போனாங்க. ஸோ அந்த சேலஞ்ச் என்னென்னா, கையில் ஒரு பெரிய ஐஸ் பாரை வந்து ஹோல்டு பண்ணிட்டு நிற்கணும். ஃபஸ்ட்டு வந்து 2 கையும் பிடிச்சிட்டே நீங்கள் ஐஸை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து வெனிசா ஒரு விஷயம் சொன்னாங்க. நேரம் ஆக ஆக வெனிசா என்ன சொன்னாங்கன்னா, நான் அப்படியே மற்றவங்க கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன், ஏன்னா அப்போ தான் அந்த ஐஸ்லேருந்து வழி தெரியாமல் நான் டைவர்ட் பண்ணுறதுக்காக பேசினேன் அப்படின்லாம் சொன்னாங்க. இதே வாய் தான் ஐஸ்வர்யா ஒரு டாஸ்க் பண்ணிகிட்ருக்கிறப்ப பேசிகிட்டே இருக்காங்க, அவங்களால என் கேமே ஸ்பாயில் ஆகிடுச்சு அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ண வாயி. நாம் ஒன்று பண்ணலைன்னா அதையே வந்து மற்றவங்களுக்கு குறையாக எடுத்து வைக்கக்கூடாது. வனிசா அன்னைக்கு ஐஸ்வர்யாவை என்ன சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணாங்களோ இன்னைக்கு வந்து இவங்க அதே தான் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பக்கத்தில் நின்றுட்டு இருந்த விஜயெல்லாம் வந்து ஒரு யோகா மோட்ல நின்றுட்டு இருந்தாங்க கண்ணை மூடிட்டு. ஸோ இவங்க பேசுகிறப்ப அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆயிருக்காதா? நல்ல வேலை இவங்க பண்ணுற வேலைக்கெல்லாம் ஆடியன்ஸோட ஓட்டிங் மட்டும் இல்லாமல் போயிடுச்சு. இருந்திருந்தா இவங்களெல்லாம் உள்ளே இருந்திருக்கவே முடியுமான்னு தெரியல. ஸோ இந்த டாஸ்க் வந்து நேரம் போக போக என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒத்த கையில் தான் அந்த ஐஸை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த கையும் கூட பெண்டாகி வச்சுருக்கக்கூடாது, நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் உமாபதி மட்டும்தான் நல்லாவே ஸ்ட்ரெச் பண்ணி வச்சுட்டு இருந்தாரு.
இருந்தாலும் அவர் இந்த டாஸ்கெல்லாம் பண்ணது பெரிய விஷயம், ஏன்னா அவருக்கு இப்போ தான் கொரோனா சிம்டம்ஸ் வந்தது அப்படின்னு போய் செக்அப் பண்ணிட்டு வந்தார். பண்ணிட்டு வந்ததும் அந்த ஐஸை போய் அவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ணி நின்றுட்டு இருந்தார். சொல்லப்போனால் இந்த டாஸ்க்கை அவர் ஜெயிக்கவும் செஞ்சிட்டாரு. இந்த ஒத்த கையை ஸ்ட்ரெச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறப்போ எல்லாருமே உமாபதியை தவிர எல்லாருமே வந்து பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் எல்லாரும் என்னென்னா நந்தா பெண்ட் பண்ணுறீங்க, நந்தா பெண்ட் பண்ணுறீங்க இப்படின்னு நந்தாவை மட்டும்தான் பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதில் அல்டிமேட்டான விஷயம் என்னென்னா விக்ராந்த் வந்து நந்தா தான் பெண்ட் பண்ணுறாரு அப்படின்னு அவரை கை காட்டுறது தான். விக்ராந்த் நந்தாவை கை காட்டிகிட்டு இருக்கவையே இவரும் அதே கையை பெண்ட் பண்ணிட்டு தான் நந்தாவை பாயிண்ட் அவுட் பண்ணிகிட்ருக்காரு. இந்த டாஸ்கை பொறுத்த வரைக்கும் உமாபதியை தவிர வேறு யாருக்குமே வந்து இன்னொருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கான தகுதியே கிடையாது. ஆனால் உட்காந்துட்டு எல்லாருமே வந்து நந்தாவை மட்டும்தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போது நந்தாவுக்கு ஏற்கனவே கையில் அடிபட்டிருக்கு இல்லையா, அது நமக்கு நல்லாவே தெரியும். பட் விக்ராந்தும் உமாபதியும் கேமரா முன்னாடி என்ன சொல்கிறாங்கன்னா நந்தா ஒருவேளை நடிக்கிறாரு போல இருக்கு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. விக்ராந்த் கூட தான் இந்த ஷோ ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே கையில் இன்ஜரி கையில் இன்ஜரினே சொல்லிகிட்டு இருக்காரு. ஆனால் வேடர்கள்லேருந்து ஒருத்தரை குறை சொல்லணும்னா விக்ராந்துக்கு வந்து ஒரே குதூகலமாக ஆகிடும். நந்தாவால் அதுக்கு மேலே ஹோல்ட் பண்ண முடியலன்னு அவர் அப்படியே கீழே போட்டுட்டாரு. ஸோ அவரு போட்ட உடனே விக்ராந்த் இனிகோ எல்லாருமே போட்டுட்டாங்க. ஸ்டார்டிங்லே வந்து விஜி வனிசா எல்லாருமே விட்டுட்டு வந்துட்டாங்க. ஸோ ஃபைனலாக இந்த டாஸ்க்கை வந்து உமாபதி தான் வின் பண்ணார். உமாபதி வின் பண்ணதுனால அந்த ஹிடன் இம்யூனிட்டி ஐடலுக்கான சீக்ரெட் மெசேஜ் வந்து அவருக்கு கிடச்சிது. இப்போது லக்ஷ்மி பிரியா கையில் ஹிடன் இம்யூனிட்டி ஐடல் இருந்தப்போ அந்த காடர்கள் ட்ரைபெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா லக்ஷ்மி பிரியாவோட அந்த ஐடலை வந்து வேஸ்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக வேணும்னே எல்லோரும் லக்ஷ்மி பிரியாவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஓட் பண்ணாங்க. ஸோ அந்த ஓட்டு செல்லாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் ரீ ஓட்டு வச்சாங்க. ஸோ இப்போ வந்து எல்லாருக்குமே இது ஹிடன் இம்யூனிட்டி ஐடலுக்கான சேலஞ்ச் தான். உமாபதிக்கு அது கிடச்சிருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஸோ அன்னைக்கு லக்ஷ்மி பிரியாவுக்கு பண்ணதை வந்து திரும்பவும் எல்லோரும் சேர்ந்து உமாபதிக்கு பண்ணுவாங்களா? எல்லாருமே ட்ரைபல் பஞ்சாயத்தில் போய் உமாபதிக்கு ஓட் பண்ணிவிட்டு அந்த ஐடலோட மதிப்பை இழக்க வைப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மர்ஜாயிருச்சு, எல்லாமே இண்டிவிஜுவல் பிளேயர்ஸாக மாறிட்டாங்க. இந்த டைம் வந்து உண்மையாலுமே அவங்க நல்லா விளையாடக்கூடியவங்களாக இருந்தால் உமாபதியோட ஐடலை வேஸ்ட் பண்ண தான் வைக்கணும். ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ வந்து அந்த ஹிடன் இம்யூனிட்டி ஐடல் வந்து வேடர்களோட ட்ரைபில் இருக்கு இல்லையா? ஸோ அந்த இடத்த வந்து இனிகோனால தான் சொல்ல முடியும் அப்படின்ட்டு உமாபதி இனிகோவை வந்து சப்போர்ட்டாக கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ஹிடன் இம்யூனிட்டி ஐடலை தேட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அது அவருக்கு கிடைக்கவும் செஞ்சிருச்சு. இதுக்கிடையில் ஒரு சின்ன டாஸ்க்கு கூட கொடுத்தாங்க. இப்போ ஒரு பாட்டிலுக்குள்ளார நிறைய ஸ்லோகன் மாதிரி ஒன்று எழுதி போட்டிருந்துருக்காங்க. அதில் என்ன வருதோ அது வந்து யாருக்கு பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். இந்த டாஸ்க் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய பதில் வந்து எலிமினேட்டட் கண்டஸ்டன்ட் பேரை வந்து நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நிறைய க்வெஸ்சன்ஸ் வச்சுருந்தாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த சர்வைவர் முடிஞ்சதுக்கப்புறம் யார் வந்து டச்சில் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதிகப்படியாக வெனிசா பெரியும் நாராயணன் பெரியும் சொல்லியிருந்தாங்க. வனிசா மலேசியாவுக்கு போயிடுவாங்க அப்படிங்கிறனால டச்சில் இருக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் காடர்களோட பொண்ணுங்கள்லாம் வந்து நாராயணன் பேரை சொன்னாங்க. இப்போயே கான்டாக்ட் இல்லை, இது முடிஞ்சு போயெல்லாம் கான்டாக்ட் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதிகமாக யார் ஏமாற்றுவாங்க அப்படின்னு கேட்குறப்போ எல்லாருமே அம்ஜத் பேர் தான் சொன்னாங்க. இப்போ அம்ஜத் காடர்களில் இருந்தப்போ ஒரு மாதிரியும் வேடர்களில் இருந்தப்போ ஒரு மாதிரியும் நடந்துக்கிட்டாரு. மர்ஜா ஆனதுக்கப்புறம் ஒரு மாதிரி நடந்துக்கிறாரு. ஸோ அம்ஜத் மாற்றி மாற்றி பேசுகிறது வந்து எல்லாருக்குமே ஒட்டுமொத்தமாக தெரிஞ்சு போச்சு. அட்லீஸ்ட் இவர் ஒரு டீமுக்காவது லாயலாக இருந்திருக்கலாம், ஆனால் அதை அவர் பண்ண தவறிட்டார். நெக்ஸ்ட்டு வந்து நட்பை விட புகழ்ச்சி யாருக்கு அதிகமாக விரும்புவாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. இதுக்கு வந்து அம்ஜத் நாராயணன் அப்படின்னு கலந்து பதில் தான் வந்திருந்தது. இதில் வந்து அம்ஜத் கண்டிப்பாக தன்னோட புகழ்ச்சிக்கு ஏங்குறவர் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நாராயணன் பேரை ஏன் சொன்னாங்கன்னு தெரியல. ஒருவேளை ஐஸ்வர்யா எவிக்ட் ஆனப்போ நாராயணன் வந்து ஐஸ்வர்யா கூட நல்லா க்ளோஸாக இருந்தார், ஆனால் அதுக்கு ஒரு ரியாக்ஷனே அவர் கொடுக்கவே இல்லை. ஸோ நட்பை தாண்டி அவர் வந்து புகழ்ச்சியை விரும்புகிறாரோ அப்படின்னு கொடுத்தாங்களோ என்னவோ தெரியல. நெக்ஸ்ட்டு வந்து பரபரப்பு செய்தியில் என் பேர் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க. இதுக்கு வந்து அதிகமாக அம்ஜத், உமாபதி, விஜி இவங்க மூணு பேரையும் சொல்லியிருந்தாங்க. உமாபதியெல்லாம் ஏதாவது ஜெயிச்சதுக்கப்புறம் பயங்கரமாக டான்ஸ் ஆடுவார் இல்லையா எதிர் டீமெல்லாம் பார்த்து, ஸோ அதுக்காக எல்லாருமே சொன்னாங்க அது ரொம்பவே சரியாக இருந்தது. அம்ஜத், விஜி, உமாபதி மூணு பேருமே இந்த தலைப்புக்கு பக்காவாக பொருந்துவாங்க. ஏன்னா மூணு பேருமே அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் ஏதோ ஒரு வகையில் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போது ஐஸ்வர்யா எஃபெக்ட் ஆனப்போ அம்ஜத்தெல்லாம் அழ ஆரம்பிச்சிட்டாரு இல்லையா? ஸோ எல்லாரோட அட்டென்ஷன் வந்து அம்ஜத் மேலே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அம்ஜத் அதை வாலண்டியராக வேணும்னே பண்ணார் அப்படிங்கிற மாதிரி உமாபதி சொன்னார். அன்றைக்கி அம்ஜத் வந்து உண்மையாலுமே ரியலாக தான் ஃபீல் பண்ணார், ஃபீல் பண்ணி தான் உண்மையாலுமே அழுதார். இதை வந்து கிரிஞ்சுன்னு சொல்கிற உமாபதி பல இடங்களில் என்ன பண்ணியிருக்காரு,
விஜய் வெளியே போனதுக்கப்புறம் சூப்பர் மாம் விஜய் திஸ் இஸ் ஃபார் யூ அப்படின்னு கத்துறது, லக்ஷ்மி பிரியாவை பிளான் பண்ணி அனுப்பிட்டு பசல் குயின் திஸ் இஸ் ஃபார் யூன்னு சொல்றது, சரணை வெளியே அனுப்பிட்டு சரண் தான் திரும்ப வரணும் அப்படின்னு சொல்றது, இதெல்லாம் வந்து அட்டென்ஷன் சீக்கிங் கிரிஞ்சு மாதிரி அவருக்கு தெரியல போல இருக்கு. எப்பவுமே இவங்களுக்கு வந்து தனக்கு ஒரு நியாயம் மற்றவங்களுக்கு ஒரு நியாயம்தான். நெக்ஸ்ட் வந்து புது மனிதனா உருவெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு வந்து அம்ஜத் பெரியும் வனிசா பெரியும் சொல்லியிருந்தாங்க. அம்ஜத் வந்து அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாரு இல்லையா, நான் இந்த ஷோவில் நிறைய கற்றுக்கிட்டேன், இது முடிஞ்ச வீட்டுக்கு போகிறப்போ நான் எல்லாத்தையும் கோபம் அது இதெல்லாம் விட்டுட்டு ஒரு புது மனுஷனாக தான் போவேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாருல, ஸோ அதுக்காக அதை சொன்னாங்க. அப்புறம் வனிசா வந்து இந்த ஷோக்கு வர்றப்போ ஒரு மாதிரி நடந்துக்கிட்டாங்க, இப்போ வந்து கொஞ்சம் டாஸ்க் எல்லாம் பண்ணுறாங்க, ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க அப்படின் தான் எதிர்பார்த்தோம், ஆனால் இன்னைக்கு இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காங்க, ஸோ இதை வந்து அவங்கள ஒரு புது மனிதனாக பார்க்க முடியுது அப்படிங்கிற மாதிரி அவங்க பேரே சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து அதிகமாக பொய் சொல்லுபவர் அப்படிங்கிற மாதிரி கேள்விக்கு இனிகோ பேரை சொன்னாங்க. இப்போ இனிகோ வந்து அந்த ஹிடன் இம்யூனிட்டி ஐடலை வந்து வேடர்கள் கிட்டேருந்து மறைச்சிட்டார் இல்லையா, ஸோ பொய் பேசியிருக்காரு அப்படின்னு இனிகோக்கு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு யார் சென்சிட்டிவான பர்சன் அப்படிங்கிற கேள்விக்கு அதிகமாக உமாபதி பேர் தான் சொன்னாங்க. உமாபதி வந்து ஈஸியாக சென்சிட்டிவ் ஆயிடுவார், அவரோட க்ளோஸ் சர்க்கிள்க்கு ஏதாவது ஒன்றுனா அவர் வந்து போய் தட்டி கேட்பார், எந்த விஷயத்தா இருந்தாலும் ரொம்ப சென்சிட்டிவாக எடுத்துப்பார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த டாஸ்க் வந்து பார்க்குறதுக்கு ஃபனி டாஸ்க் மாதிரி தெரிஞ்சாலும் இதை வச்சு நிறைய பர்சனல் வெஞ்சன்ஸ் எல்லாம் க்ரியேட் ஆகும், இது இந்த கேமை எப்படி பாதிக்க போகுது அப்படிங்கிறத நமக்கு போக போக தான் பார்த்தா தெரியும். ஸோ இப்போ வந்து உமாபதி கையில் வந்து அந்த ஹிடன் இம்யூனிட்டி ஐடல் இருக்குது. முன்னாடியே சொன்ன மாதிரி லக்ஷ்மி பிரியாவுக்கு பண்ண மாதிரி உமாபதிக்கும் பண்ணி அந்த ஹிடன் இம்யூனிட்டி ஐடலை வேஸ்ட் பண்ண வைக்க போகிறாங்களா, இல்லை காடர்கள் எல்லாம் அதை கண்டுக்காமல் விட போகிறாங்களான்னு தெரியல. அப்படி கண்டுக்காமல் விட்டுட்டா உமாபதி வந்து நல்லா இன்னும் ஃபைனல் ஸ்டேஜ்லலாம் போய் அதை யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. எப்போவுமே சொல்கிற மாதிரி இப்போ நந்தா தான் ரிஸ்கில் இருக்காரு, அவர் ஒரு வேளை நாளைக்கு நடக்க போகிற அந்த இம்யூனிட்டி சேலஞ்சில் ஜெயிக்கலைன்னா கண்டிப்பாக எல்லோரும் சேர்ந்து அவர் பேரை தான் எழுதி வெளியே அனுப்ப போகிறாங்க. லேடி கேஷ் வந்து இந்த ட்ரைபல் பஞ்சாயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே வெளியே போயிடுவாங்களா, இல்லை ட்ரைபல் பஞ்சாயத்து நடந்து யாரையாவது அவுட் அவுட் பண்ண பிறகு லேடி கேஷ் வெளியே போவாங்களா அப்படிங்கிறதும் நமக்கு தெரியல. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு நினைக்கிறப்ப கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, யார் எலிமினேட் ஆவாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.